நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம பச்சை சுண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இந்த சாம்பாருக்கு முதல்ல எண்ணெயில தாளிச்சு கொட்டுற வழக்கம் இல்ல. முதல்லயே புளித்தண்ணியை ஊத்தி புளித்தண்ணி கொதிக்கும் போது அதுல கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சமா பெருங்காயம் பச்சை மிளகாய இப்படி கிள்ளி போட்டுட்டு இது கொதிக்கும் போது இந்த சுண்டைக்காயெல்லாம் போட்டுடலாம். இந்த சுண்டைக்காயோட நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்ப இந்த புளித்தண்ணியில சாம்பார் பொடி உப்பு போட்டிருக்கோம். இதுல வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி வேக வச்ச துவரம் பருப்பை இதில் சேர்த்துடலாம். பருப்பு போட்ட பிறகு ஒரு கொதி வரணும். இது கொதி வந்துடுச்சு கணச்சிட்டு இதுக்கு மேலே பச்சை கொத்தமல்லி தூவிட்டோம்னாக்க அருமையான சுண்டைக்காய் சாம்பார் தயார்.